Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரிகளே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உரிமை சீட்டு எழுதப்பட்ட ஒரு அடிமை வருகிறார். வந்து அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார். அவர் அதாவது உரிமை சீட்டு எழுதப்பட்டவர் என்றால் ஒரு எஜமான் வந்து நீ இந்த அளவு தொகையை நீ எனக்கு தந்தால் நான் உன்னை உரிமை விடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டவர்தான் உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை. அப்ப அவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே உதவி தேடிய பொழுது, உதவி கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு துவாவை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அந்த துவாவை நீ ஓதினால் ஜபல் சீர், அதாவது யமனில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையளவு கடன் உனக்கு இருந்தாலும், மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நிச்சயமாக அல்லாஹு தாலா நீ இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நீக்கி விடுவான், பரிபூர்ணமாக அந்த கடனை அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்து தருவான், அதை இல்லாமலாக்கி விடுவான் என்று சொல்லி இந்த துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது என்ன துவா என்று சொன்னால், அல்லாஹும் அக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபதலிக்க அம்மன் சிவா. அல்லாஹும் அக்ஃபினி பி ஹலாலிக்க, யா அல்லாஹ் நீ ஹலாலாக்கிய விஷயத்தை கொண்டு என்னை போதுமாக்கி விடுவாயாக. அன் ஹராமிக், ஹராமான விஷயத்தை விட்டும், அதாவது நீ எனக்கு ஹலாலான விஷயத்தை, நீ எனக்கு ஹலாலாக்கிய விடயங்களை கொண்டு நான் ஹராத்தை விட்டும் போதுமாக ஆக்கி கொள்ளக்கூடியவனாக, அப்போ ஹலாலை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்தி செல்லக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக. அதே போன்று வாகனின் விஃபதலிக்கு அம்மன் சிவா, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய அருள்களை கொண்டு ஏனையவர்களிடமிருந்தும் தேவையற்றவனாக என்னை நீ வாழச் செய்வாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய கருத்து. அப்போ இந்த துவாவைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கற்றுக் கொடுத்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த மனிதரை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது ஜாமியு திருமிதியினுடைய 3563 செய்தியாக பதிச்சிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாம் அல்பானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த செய்தியை சில்சிலா அல் ஹாதீஸ் ஸஹீஹா, அவர்களுடைய அந்த சில்சிலா அல் ஹாதீஸ் ஸஹீஹா என்ற நபிமொழி தொகுப்பிலே அவர்கள் 266 செய்தியாக பதிச்சிருக்கிறார்கள். அதாவது சுனன், அதாவது திருமிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற அந்த 4 கிரந்தங்களில் இருக்கக்கூடிய சஹியான செய்திகளை தொகுத்து எழுதினதான் சில்சிலா ஹாதீஸ் ஸஹீஹா. அல்லாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இதை 266 செய்தியாக சில்சிலா ஹாதீஸ் ஸஹீஹாவிலே பதிச்சிருக்கிறார்கள். அப்ப எனவே இந்த செய்தியை நாம் சொன்ன பொழுது ஒரு சில சகோதரர்கள் இல்லை இது லைஃபான ஹதீஸ் என்பதாக சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள், லைஃபான ஹதீஸ் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலே ஹதீஸ் சம்பந்தமான மேலோட்டமான வாசிப்புள்ளவர்கள் தான் இதை லைஃப் என்று சொல்கிறார்கள். இதை ஆழ்ந்து இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கூர்ந்து அவதானித்து படித்தவர்கள் ஒரு பொழுதும் இதை லைஃபான பலவீனமான செய்தி என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இது ஹசன், ஹசன் என்ற தரத்திலே உள்ளது. ஹசன் என்று சொன்னால் என்ன, சஹீ லிதாத்தி, சஹீ லிகைரி, ஹசன் லிதாத்தி, ஹசன் லிகைரி, இந்த நாலுமே தராதரத்தில் 1, 2, 3 பிரித்தாலும் சட்டம் எடுக்க முடியுமானது, மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக நம்ம ஆதாரத்தை எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இதுதான் ஒட்டுமொத்த ஹதீஸ்துறை அறிஞர்கள், எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக சொன்ன நிலைப்பாடு. அப்போ எனவே சஹீ ஹசன் என்று நம்ம பிரிக்க தேவையில்லை. முதலாவது ஹசன் என்று சொன்னாலே அது சஹீ தான், சஹீ. உதாரணமாக லைஃப்ட வகையில் நம்ம முன்கர், முதரஜ், மக்லு, முத்தரி இப்படி சொல்கிற மாதிரி இதெல்லாம் லைஃப்ட வகை தான், அது என்ன இருந்தாலும் எடுக்க முடியாது. அது மாதிரி வந்து சஹீ என்று சொல்லும்பொழுது சஹீ ஹசன் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் என்பதை முதலாவதாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த செய்தி ஏன் ஹசன் என்று நாங்கள் சொல்கிறோம், ஏன் லைஃப் என்று சொல்லக்கூடியவங்க, பலவீனம் என்று சொல்லக்கூடியவங்க ஏன் பலவீனம் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக், அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக், இந்த அப்துல் ரஹ்மான் இஸ்ஹாக், அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். இவர் வந்து அல் வாசித்தி என்பதாக, அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால், இது அதாவது திருமிதிக்கு ஷரஹ் விரிவுரை எழுதிய அந்த முபாரக் பூரி ரஹிமஹுல்லா, முபாரக் பூரி ரஹிமஹுல்லா துஹ்ஃபத்துல் அஹ்வதி விரிவுரை எழுதியிருக்கிறாங்க, அவங்க தான் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக்னு மட்டும்தான் வருது. அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக்னு மட்டும்தான் அறிவிப்பாளர் வரிசையில் வருது. ஷரஹ் செஞ்சவங்க வந்து அல் வாசித்தியாக மாற்றிட்டாங்க.
அல்வாசித்தியா மாத்திட்டாங்க. உண்மையிலேயே அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல்வாசித்தி என்பவர் பலவீனமானவர். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல்வாசித்தி என்பவர் இடம் பெறவில்லை. அதை ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஷரகம் செஞ்சிட்டாங்க. குறிப்பாக தொகுப்பதுல அவதியில அவங்க திருமதிக்கு விரிவுரை எழுதியவங்க பாரக்பூர் ரஹத்துல எழுதுகிறாங்க. அது மாதிரி இன்னும் சிலரும் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல்வாசித்தி என்பதாக தவறாக புரிந்து கொண்டார்கள். அதுல வரக்கூடியவர் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி. அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி, இவர் ஹசனுல் ஹதீஸ். அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி லைஃபுல் ஹதீஸ். அவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லா அறிஞர்களுமே அவர் பலவீனமானவர்னு சொல்றாங்க, நாங்களும் பலவீனமானவர் தான் சொல்றோம். ஆனால் அதில் வரக்கூடியவர் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் அப்படி சொல்றோம்டா, இவன் பைஹக்கி ரஹிமதா. இந்த செய்தி, அதாவது இந்த நம்ம சொன்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில இது வந்து திருமிதியில வருது, முஸ்னத் அஹமதுல வருது, ஹாக்கிம்ல வருது, அது மாதிரி வந்து பைஹக்கி தாவத்துல் கபீர்ல எழுதுறாங்க, பஸ்ஸார்ல வருது, இப்படி நிறைய கிரந்தங்கள்ல வருது. அப்ப எனவே வந்து இப்ப இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷின்னு தெளிவாக ஜவாயித், அதாவது முஸ்னத் அஹமதினுடைய, முஸ்னத் அஹமதுன்னு சொன்னால் பொதுவான முஸ்னத் அஹமது சொல்றோம், ஆனால் முஸ்னத் அஹமதுக்கு பிறகு அதனுடைய அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் அப்துல்லாஹி இப்னு அஹமத் இப்னு ஹம்பல் வந்து அதோட கொஞ்சம் சேர்த்தாங்க, அதுக்கு ஜவாயித் முஸ்னத் அஹமதுன்னு சொல்லுவோம். அப்ப ஜவாயித் முஸ்னத் அஹமதுல முதலாம் ஜுஸ் 153வது பக்கத்துல இந்த அறிவிப்பாளர் வரிசையில தெளிவாகவே அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்று இடம்பெற்றிருக்கிறது. இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் தாவத்துல் கபீர்ல அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்று தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அப்ப இதை தெரியாதவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இது அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தின்னு சொல்றாங்க. ஏன்னா அது காரணம் என்ன, ரெண்டு ரிவாயத்துக்கு நடுவுல வருது. அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தியுடைய ரெண்டு ரிவாயத்துக்கு நடுவுல தான் இந்த ஹதீஸ் வார நேரத்துல தான் அதை தவறாக புரிஞ்சு விடுறாங்க. இது எங்க என்று சொன்னால், ஒரு சில அறிஞர்கள் இது அந்த முஸ்னத் அஹமது அந்த அஹமதுடைய அந்த அறிவிப்பாளவரிசையை பார்க்கின்ற பொழுது, ஜவாயித் முஸ்னத் அஹமதுல அது மாதிரி ஏனைய கிரந்தங்களை பார்க்கும் பொழுது சில கிரந்தங்கள்ல வந்து வருகிறது எப்படின்னா, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தியுடைய ரிவாயத்தோட வாரதுனால அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி என்று தவறாக என்ன செய்யறாங்க, புரிந்து கொள்கிறார். மாற்றமாக இது வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்பதை தெளிவாக வந்து ஜவாயித் முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய அறிவிப்பு சொல்லுது. அதே மாதிரி பைஹக்கி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் தாவத்துல் கபீர்ல வரக்கூடிய செய்தியிலே இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்துர் ரஹ்மான் இஸ்ஹாக் அல் குரஷி என்பதா. ஹைர், இப்ப இது அல் குரஷி அல்ல, அவர் வாசித்தி தான் என்று சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால், சையார் அபில் ஹக்கம், சையார் அபில் ஹக்கம் தொட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி ஹதீஸ் அறிவிக்கையில்னு சொல்றாங்க. இது தவறான ஒரு வாதம். அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி அறிவிக்கையில்னு சொல்றாங்க. ஏன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி தான் அவரை தொட்டு அறிவிச்சிருக்கிறாரு, யாரும் சையார் அபில் ஹக்கம தொட்டு என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ஒரு தவறான வாதம். ஏன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்பவர் சையார் அபில் ஹக்கம தொட்டு ரிவாய செய்திருக்கிறார்கள் என்பதை இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அல் ஜர்ஹவத் அதில் என்ற புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்ப இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹதீஸ் துறையினுடைய ஆழமான அறிவுகளை கொண்டவர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப எனவே இவங்க இல்லைன்னு சொல்றது, அதாவது ஹதீஸ் லைஃப்னு சொல்லக்கூடியவங்க வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி தான் சையார் அபில் ஹக்கம் ரிவாய் செஞ்சிருக்காங்க அந்த அறிவிப்பாளர் வரிசை நம்ம சொல்றோம் அப்படி சொல்றாங்க, அது பிழையானது. ஏன்னு சொன்னால், சையார் இப்னு அபில் ஹக்கம தொட்டு அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பஸ்ராக்கு அவர் வந்திருக்கிறார், இவர் சந்திச்சிருக்கிறார் என்பதை இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மாற்றமாக வந்து இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அல் ஜரஹத் அதில் என்ற அவங்களுடைய நூலில் வந்து சந்தித்தார்கள் என்பதை கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. யாரு, இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ். எனவே அவர்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டும் அது ஒரு பிழையான குற்றச்சாட்டு என்பதை நான் புரிந்து கொள்ள. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்திய பலவீனமானவர் என்று சொன்ன 8 இமாம்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்துல கொண்டு வராங்க. ஹசன் சொல்றாங்க, சில சஹீஹ்னு சொல்றாங்க, அதாவது ஹசன் தான் அதிகமான சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி வந்து பலவீனமானவர் என்று சொல்றாங்களோ அவங்க இந்த ஹதீஸ் இந்த குறிப்பிட்ட இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை சஹீஹ் ஹசன் என்று சொல்றாங்க. அப்ப ஒரு ஆறு பலவீனமானு சொல்லி போட எப்படி ஹசன் சொல்லும், உதாரணமா சொல்றாங்க, யாரு திருமதி ரஹிமஹுல்லாஹ் வந்து அப்துர் ரஹ்மான் இஸ்ஹாக் அல் வாசித்தி லைஃப்னு சொல்றாங்க, ஆனா இந்த ஹதீஸ் ஹசன் சொல்றாங்க. அப்ப லைஃப் ஆனவராக இருந்தா இந்த ஹதீஸ் ஹசன் சொல்ல மாட்டாங்க. மாற்றமாக அவங்க ஹசன் சொல்றதுனால அர்த்தம் என்னடா, அதுல வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி. யாரெல்லாம் சொல்றாங்கடா, இமாம் திருமிதி சொல்றாங்க, இமாம் ஹாக்கிம் சொல்றாங்க, அதே மாதிரி இமாம் முந்திரி சொல்றாங்க, இமாம் நவ்வி சொல்றாங்க, அதே மாதிரி இப்னு தைமியா சொல்றாங்க, இமாம் ஜஹபி சொல்றாங்க, இப்னு ஹஜர் சொல்றாங்க, இமாம் இராக்கி சொல்றாங்க. சுபஹானல்லாஹ்,
அப்ப இந்த எட்டு பேரும் இமாம் திருமிதி, ஹாக்கி, முந்திரி, நவவி, இப்னு தைமியா, தஹபி, இராக்கி, இப்னு ஹஜர், அல் அஸ்கலானி, ரஹ்மத்துல்லாஹி, இந்த எட்டு பேருமே அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசிதி பலவீனமானவர்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ ஹசன் சொல்றாங்க. அப்ப எனவே இப்ப பிற்பட்ட காலங்கள் உள்ளவங்க தான் இல்ல வாசித்தி வாசித்தின்னு சொல்லி இது பலவீனம் சொல்றாங்க. இது ஒரு பிழையான வாதம். மாற்றமாக அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஹசன் சொல்றாங்க. அதுக்கு முன்னால வாழ்ந்த இத்தனை அறிஞர்கள் ஹசன் சொல்றாங்க. நம்ம அறிவிப்பாளர் வரிசையை தேடி பார்க்கும்பொழுது ரைட், அவங்கள நம்ம தக்களி செய்யாம பின்பற்றாம ரைட் நம்ம தேடி பார்ப்போமே. அப்படி தேடி பார்த்தா கூட இது அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் குரஷி என்பவர் தான் வராரு. தவறாக அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசித்தி என்று சொல்லி பிழையாக புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் தான் இதை பலவீனமானது என்று சொல்கிறார்கள். எனவே இது மேலோட்டமான நுனிப்புள் மெய்கிற மாதிரியான ஒரு விஷயம். எனவே ஹதீஸ் ஆழ்ந்து அவதானிச்சு படித்து தான் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும். இது ஆதாரபூர்வமான செய்தி, தாராளமாக நம்ம ஓதலாம். நிச்சயமாக இதை ஓதன் மூலமாக கடன் தொல்லை நீங்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த துவாவை நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கணும். அதே போல இந்த துவா ஓதுவதன் மூலமாக எங்களுடைய கடன் தொல்லை அல்லாஹு தாலா நீக்கிறவனாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.